லவ் குரு கோர்சஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஹாய், நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். கைஸ், இந்த வீக் கோர்சஸ் அனௌன்ஸ் பண்ணுறதை பற்றி அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபைன், ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆல்ஃபா காதலன் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி கோர்ஸ். உங்களுக்கே தெரியும், இந்த கோர்ஸஸில் நான் கம்ப்ளீட் ரிலேஷன் சைக்காலஜி டீச் பண்ணியிருப்பேன். மேஜராக சொல்லணும் அப்படின்னா மூணு மேஜர் டாபிக்ஸ். ஃபஸ்ட் டாபிக், நாலேஜ் யூ ஷுட் நோ பிஃபோர் செடக்ஷன். செடக்ஷன் ஒன்று யாரும் தப்பான வச்சுக்காங்க போச்சு தப்பான வேறுன்னு சொல்லி அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு நீங்கள் லவ் பண்ணிக்க போகிறீங்கனாலே அந்த லவ் பண்ணிக்கு போகிற அந்த ப்ராசஸோட சைக்காலஜிக்கல் நேம் வந்து செடக்ஷன் தான். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ண வைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நாலேஜ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செகண்டு, த செடக்ஷன் ப்ராசஸ். செடக்ஷன் ப்ராசஸ்னால் சிம்பிள், ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணிக்க போகிறோம், என்னென்ன ப்ராசஸ், அதில் என்னென்ன எப்படி பேசணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன சைக்காலஜின்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? தேர்டு, ஃபார் அ லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப். ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்ச பிறகு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக கடைசி வரையும் சாகரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் இந்த மூணு மேஜர் டாபிக்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ண வைக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி லாங் லாஸ்டிங்காக கடைசி வரையும் சாகரம் வரையும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் இந்த கோர்ஸ். சம் பீப்புள் டவுட் இருக்கும், ப்ரோ இந்த கோர்ஸை என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 30% நம்ம சேனல் சொன்ன பேசிக்ஸ் இருக்கும். சரி, பிகாஸ் அந்த பேசிக்ஸ் சொன்னால் தான் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும் சொல்லி 30% பேசிக்ஸ் இருக்கும். ரிமைனிங் 70% கம்ப்ளீட்லி எல்லாமே புதுசாக தான் இருக்கும். நம்ம சேனலில் சொல்லித்தந்த எதுவுமே அதில் இருக்காது, கம்ப்ளீட்லி புதுசாக இருக்கும். ரொம்ப டீப்பர் சைக்காலஜி சொல்லி கொடுத்துருப்பேன். சேனலில் கூட ஓரளவுக்கு போனால் மேலாப்லாம் சொல்லியிருப்பேன். இந்த கோர்ஸஸில் 70% கம்ப்ளீட்லி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் கோர்ஸ் ஆல்ஃபா மேல் ஃபார் ஸ்ட்ராங் கேரக்டர். சரியா? இந்த கோர்ஸ் ஓகேவா? இந்த கோர்ஸில் மேஜராக மூணு டாபிக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, கோல் ஆஃப் த லைஃப். இந்த லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செகண்டு, 16 லைஃப் ஐடியாஸ். அதாவது இந்த லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் அண்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஃபிலாசபிஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? தேர்டு, ஓகேவா, 16 எக்ஸசைஸ். நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு உங்களுக்கு தேவையான 16 எக்ஸசைஸ் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸஸை நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கோர்ஸஸை 8 weeks பிரிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீக்கும் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு வீடியோ இருக்கும் ஃபோல்டருக்குள்ள, week 1, week 2 இப்படி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, week 1 வீடியோக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, 2 life ideas அண்ட் 2 exercises இருக்கும். ஓகே? அப்போ நீங்கள் என்ன பண்ணினா, ஃபஸ்ட் வந்து அந்த week 1 பார்ப்பீங்க. week 1 பார்த்திங்க அப்படின்னா 2 life ideas இருக்கும், 2 exercises இருக்கும். 2 life ideasை ஃபீல் பண்ணுவீங்க, 2 exercises போய் பண்ணுவீங்க அந்த வீக் ஃபுல்லாக பண்ணுவீங்க. செகண்டு, week 2 போவீங்க. week 2 போய் லைஃப் ஐடியாஸை ஃபீல் பண்ணுவீங்க, 2 life ideasை அண்ட் 2 exercises கம்ப்ளீட்டாக பண்ணுவீங்க. ஓவரால் உங்களுக்கு தெரியும், இப்போ 8 weeksனா இது 2 months கோர்ஸ். ஸோ இது ரொட்டீனாக பண்ண 1 year கண்டிப்பாக நீங்கள் 85% ஸ்ட்ராங் மென்னாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே? உங்களுக்கு மேபி ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ இந்த கோர்ஸ் வந்து நான் 8 weeks கோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 months ஒரு 40% ரிசல்ட் கிடைக்குமான்னு மேபி டவுட் இருக்கும். கைஸ், கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், லைஃப்பை ரொம்ப ரியாலிட்டியாக பார்க்கணும். ஓகே? 1 year வளர்த்த தொப்பையை ஒரே நாளாக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான், ஓகே, நீங்கள் 20 years 25 years நீங்கள் ஒரு வீக் மென்னாக இருக்கீங்க, உங்களை எப்படி வந்து எப்படின்னா டக்குன்னு 2 months ஒரு ஸ்ட்ராங் மென்னாக ஒரு ஆல்ஃபா மேலே மாற்ற முடியும்? அது நடக்காத காரியம். யாரோ அப்படி சொன்னாங்கன்னா அது போய் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா, நான் சொல்லி கூட எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரியாலிட்டியாக 2 months 40% ரிசல்ட் இருக்கும். ரொட்டீனாக பண்ணிங்க அப்படின்னா 1 year கண்டிப்பாக நீங்கள் 80% ஸ்ட்ராங் மென்னாக ஃபீல் பண்ணுவீங்க. புரிஞ்சா? ஃபைன், இதான் அந்த 2 courses நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இதுதான் இருக்கலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 important டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு, கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கோர்ஸஸில் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். 100 எனக்கு தெரியும் 50% பசங்க இந்த கோர்ஸை வாங்குவாங்க, நல்லா லேர்ன் பண்ணுவாங்க, பட் லைஃப்பில் அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணலாம் என்னோட ரிசல்ட் கிடைக்காது. அதுக்கே இந்த கோர்ஸை வாங்கிட்டு மணி வேஸ்ட்டு. கைஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் பண்ணுறோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கோர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் லைஃப்பில், அப்படினா தான் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி அப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, கோர்ஸை வாங்காதீங்க. அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ரிசல்ட் கிடைக்கும், அவங்க மட்டும் வாங்க. புரிஞ்சா? செகண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் சொல்லி கொடுத்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி வந்து அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல். சரி, ரொம்ப டீட்டெயிலாக நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா ஒரு கத்தி மாதிரி. சரியா? ஒரு கத்தியை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டாக்டரை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணால் அதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாமல் ஒரு கொலகாரம் அந்த கத்தியை வச்சுருந்தா அப்படின்னா ஒரு கொலவும் பண்ண முடியும். அதேமாதிரி அந்தளவுக்கு பவர்ஃபுல், அந்த கத்தி மாதிரி பவர்ஃபுல் தான் இந்த கோர்ஸ். ஓகே? இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க முடியும், தப்பாக ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ண முடியும். கைஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, எக்காரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸை யூஸ் பண்ணாதீங்க.
உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க மட்டும் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன் கைஸ், இந்த கோர்ஸ் பற்றியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். பட் ஸ்டில் இந்த கோர்ஸ் ஃபீ எவ்வளோ, இந்த கோர்ஸ் எப்படி பை பண்ணி வியூ பண்ணி பார்க்கறது, எல்லா டீட்டெயில்ஸையும் ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய வெப்சைட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். என் வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கோர்ஸை வாங்கி உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்லையும் சரி, உங்கள் ஜென்ரல் லைஃப்லையும் சரி, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இந்த கோர்ஸை பை பண்ணுறதா, இந்த கோர்ஸை பற்றியான உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, thelovegurutamil@gmail.com இந்த மெயில் ஐடிக்கும் அல்லது என்னுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் ஓகேவா, இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். என்னுடைய சப்போர்ட் டீம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க.